Hi friends, welcome to STR Wheels Travel Channel. We will video on the video. We Saguaro National Park. The National Park is Arizona, the US state. National Park is a specialty for the rent end, west end, east end. The cactus is a tree. The National Park is a tree. The National Park is a tree. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்து இந்த நேஷ்னல் பார்க் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து ஒரு நேஷ்னல் மானுமெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லூப் ரோடு. இந்த லூப் ரோடு வந்து இந்த பார்க்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. மொத்தமாக இந்த லூப் ரோடு வந்து 8 miles தூரம் இருக்குது இந்த பார்க்குக்குள்ளேயே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிறது இப்போ வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவுட்லுக். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்டோட ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை நம்ம பார்க்கலாம். மொத்தமாக வந்து இந்த நேஷ்னல் பார்க் வந்து 92,000 ஏக்கர்ஸை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேக்டஸ் பிளான்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. இந்த டெசர்ட்டில் வந்து மொத்தமாக ஒரு 1162 வகையான செடி வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் வந்து கேக்டஸ் வகைகள் தான். சதர்ன் ஹாரிசோனா டெசர்ட்டில் தான் வந்து இந்த நேஷ்னல் பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான டெசர்ட் தான். இந்த கேக்டஸ் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 meters ஹைட் வரைக்கும் வளரக்கூடியவை. சாகுவாரா கேக்டஸ் டீயோட பேரே வந்து இந்த நேஷ்னல் பார்க்குக்கு வச்சுருக்காங்க. 200 வருஷம் வயசான கேக்டஸ் ட்ரீலாம் வந்து இந்த நேஷ்னல் பார்க்குள்ளே இருக்குது. இந்த கேக்டஸ் ட்ரீங்க பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. 35 வயசான உடனே தான் வந்து இந்த கேக்டஸ் ட்ரீலாம் வந்து பூ வைக்க ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் வந்து 70 வருஷம் ஆன உடனே தான் வந்து இந்த மரத்தினோட ஃபஸ்ட்டு கிளை வளருமா. அரிசோனா ஸ்டேட்டில் இந்த கேக்டஸ் ட்ரீயை வந்து டேமேஜ் பண்ணுறது இல்லீகல். இந்த பார்க் இருக்கிற டெசர்ட்டுக்கு பேர் வந்து சொனாரன் டெசர்ட். உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் மட்டும்தான் இந்த ஜெயின் கேக்டஸ் ட்ரீயை பார்க்க முடியும். 70 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியவை இந்த கேக்டஸ் ட்ரீ. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாகுவாரா கேக்டஸ் ட்ரீ தான் வந்து அமெரிக்காலேயே வந்து டாலஸ்ட் கேக்டஸ் ட்ரீ. இப்போ நம்ம பார்க்குற கேக்டஸ் ட்ரீக்கு வந்து பூவும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளையும் இருக்குது. அதனால் 70 வயசு இருக்குது அந்த கேக்டஸ் ட்ரீக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கேக்டஸ் ஃபாரஸ்ட் அவுட்லுக். இங்கேருந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம். ஒரு கேக்டஸ் ட்ரீயை வந்து கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. இந்த டெசர்ட்ல வாழ்ந்த நேட்டிவ் பீப்புள் வந்து இந்த பூல இருந்து ஜாம் செஞ்சிருக்காங்க, ஒயின் செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் செஞ்சு குடிச்சிருக்காங்க. இந்த நேஷனல் பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சப்அர்பன் ஏரியாஸ்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இங்க நீங்க பின்னாடி பார்ப்பீங்க பார்க்கு பக்கத்துலேயே வந்து எவ்வளோ வீடு இருக்குது. இந்த கவுண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 2040க்குள்ளே 1.5 கோடி மக்கள் வந்து இந்த இடத்தை வந்து ஆக்குபை பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லுது. அதனால் வந்து இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் வராமல் இருந்து இந்த இடத்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து நேஷ்னல் பார்க்காக மாற்றியிருக்காங்க. மனிதர்கள் இந்த இடத்துக்கு வர வர அனிமல்ஸுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காரிடார் போட்டிருக்காங்க அந்த பக்கம் அனிமல் சிட்டிக்குள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த பாலைவனத்தில் இந்த கேக்டஸ் ட்ரீலேருந்து தான் வந்து மக்கள் தண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு பெரிய கேக்டஸ் ட்ரீலேருந்து 750 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுக்கலாமா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேக்டஸ் ட்ரீ தான் வந்து இங்கே மெயினான வாட்டர் சோர்ஸ். இந்த பார்க்குள்ளேயே நிறைய ட்ரையல்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு இந்த டெசர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அந்த ட்ரையல்ஸை யூஸ் பண்ணலாம்.
சைடில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட தான் இப்போ போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நிறைய கேக்டஸ் ட்ரீஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய வைல்ட் லைஃபு, ராட்டில் ஸ்னேக் நிறைய இருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நல்ல ஒரு ஜெயின்ட் டவர் மாதிரி இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, எல்லாம் பெரிய பெரிய பிரான்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூவும் வச்சிருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் குருவி கூண்டுலாம் இருக்கு பாருங்க, காருக்குள்ளேயே இருந்து இந்த நேஷனல் பார்க்க ஒரு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வந்துடலாம். இந்த லூப் ரோடே வந்து இந்த பார்க்கை முக்கால்வாசி கவர் பண்ணிடுது. அதே மாதிரி வெயிலும் வந்து ரொம்ப சம்மர் டைமில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதனால் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து இந்த பார்க்கை உள்ளேருந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்த நான் அப்படியே ஒரு 360 டிகிரி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள் தான், ஃபுல்லாகவே வந்து முள்ளால் தான் இருக்கு. பின்னாடி வந்து ஒரு ட்ரையான ரிவர் தெரியுது, மழை காலத்தில் இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ரிவர் தான் வந்து இந்த இடத்தோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே டிஸ்பிளேயில் வந்து அந்த ரிவரில் தண்ணி போனால் எப்படி இருக்குன்றத இங்கே ஃபோட்டோ காட்டியிருக்காங்க பாருங்க. மழை காலத்தில் நல்லா தண்ணி இந்த ரிவரில் போகுது. நம்ம பார்க்குறது வந்து ஜவிலினா ராக்ஸ். இந்த ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு வகையான பன்றி, அந்த பன்றியோட பேரே இந்த ராக்ஸ் வச்சுருக்காங்க. சுவாரோ நேஷனல் பார்க்கை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நேஷனல் பார்க் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேஷனல் பார்க் எப்படி வரணும், மற்றபடி ஏதாவது டீட்டெயில்ஸ் இந்த நேஷனல் பார்க் பற்றி வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.